வணக்கம். நாம் டெய்லி குளிக்கிறோம், பல் தேய்க்கிறோம், அதே போல் எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும், எது ஆரோக்கியமான உணவு எது ஆரோக்கியம் இல்லாத உணவுன்ற விஷயங்கள்லாம் இப்போ நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அது ஓரளவுக்கு எல்லோரும் மெயின்டைன் பண்ணுறாங்க. பாடி ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுற மாதிரி எமோஷ்னல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். எமோஷ்னல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணலைன்னா ஒன்று அமைதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, அதே மாதிரி செக்ஸ் பிரச்சனைகள் வருது. நிறைய பேர் அந்த எமோஷ்னல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாததுனால நேரோளமான இளைஞர்கள் இப்போ செக்ஸ் பிரச்சனைகளோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எமோஷ்னல் ஹைஜீன் அப்படின்னா என்ன, இது எப்படி நம்ம கொண்டு வர்றது, அதாவது நம்ம சுற்றி நம்ம இருக்கிற ஸ்பேஸில் கோபம், வெறுப்பு, ஆத்திரம், அவமானம், பல நெகட்டிவான உணர்வுகளை அப்படியே சுமந்துக்கிட்டு நம்ம இருக்கிறோம் எல்லா நேரமும். பக்கத்தில் இருக்கவங்க எல்லார் மேலேயும், மனைவி, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, மாமனார், மாமியார், அம்மா, அப்பா, நண்பர்கள், எல்லா ஏரியாவிலையும் நம்ம நெகட்டிவான ஸ்பேஸ், எல்லாரை பற்றியும் ஒரு நெகட்டிவான எண்ணங்களை சுமந்துக்கிட்டே இருக்கிறோம் எல்லா நேரமும். குறிப்பாக இது நிறைய பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். அதே மாதிரி பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய பல்வேறு விஷயங்கள், எல்லாம் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லேருந்தும் நிறைய நெகட்டிவான விஷயங்களை நம்ம கன்சியூம் பண்ணி அதையே நம்ம சுற்றி வச்சுக்கிட்டு இருக்கோம், அதையே எக்ஸிபிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து அன்ஹைஜீனிக் பிஹேவியர், எமோஷ்னல் அன்ஹைஜீனிக் பிஹேவியர். இந்த எமோஷ்னல் ஹைஜீனை நல்லா ஒழுங்குபடுத்தினாலே ஆண்மை குறைவு பெரும்பாலானவர்களுக்கு போயிடும். எமோஷ்னல் ஹைஜீனை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏ, அப்ரிஷியேஷன் அண்ட் கிராட்டிட்யூட். காலையில் இருந்தோம்னா டக்குன்னு எந்திரிச்சு போகாதீங்க. உங்களுக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில், அழகான ஒரு வீடு இருக்குது, வீட்டில் படுத்து தூங்குறதுக்கு ஒரு பெட்டு இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்குது, அடிப்படை அட்லீஸ்ட் ஒரு வேலை இருக்குது போகிறதுக்கு, இப்படி சில விஷயங்கள் நமக்கு இருக்குது, ஒரு படிச்சிருக்கோம், இப்படி சில விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள் இருக்குது. இது இல்லாமல் ஏராளமான லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம நன்றி சொல்ல வேண்டிய, அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. இதை நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு இல்லாதது மட்டுமே நினச்சிக்கிட்டே இருப்போம். அது ஒரு கோபம், வெறுப்பு, ஃப்ரஸ்ட்ரேஷனை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, நமக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், பஸ்ஸு கொஞ்சம் லேட் ஆகுது, வண்டி ஸ்டார்ட் ஆகலை, எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயம், ஒருத்தர் வரேன்னு சொன்னவர் கொஞ்சம் லேட்டாக வர்றாரு, பேட் திங் லேபிள், எல்லா விஷயங்களுக்கும் இது நல்லது கெட்டது, நல்லது கெட்டதுன்னு நம்ம லேபிள் பண்ணுறோம். சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு பேனா எழுதலை கெட்டது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லும்போது அது பெரிய விஷயங்களாக தெரியாட்டியும் கூட அந்த நாளில் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கோபத்துக்கும் வெறுப்புக்கும் மன சோர்வுக்கும் உள்ளாக்கிடும். அது ஹூ நோஸ் இட்ஸ் குட் ஆர் பேட். ஒரு விஷயம் நடக்குது, நமக்கு நினச்ச மாதிரி நடக்கலை, யாருக்கு தெரியும் இது சரி தப்புன்னு. குட் ஆர் பேட் அந்த லேபிள் போடாதீங்க, இது பேட் தப்பு அப்படின்ற லேபிள் போடாதீங்க. மூணாவது, கண்ட்ரோல் இல்யூஷன். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நாம் நினச்ச மாதிரி நடக்கணும், நமக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபார்முலா இருக்குது, இப்படி தான் உலகம் இருக்கணும்னு. அந்த ஃபார்முலா படி உலகம் இல்லைன்னா நமக்கு வந்து அந்த கண்ட்ரோலுக்குள்ளே இல்லை, நம்ம கண்ட்ரோலில் மனைவி, கணவன், குழந்தைங்க அல்லது மற்றவங்களாம் இல்லைன்னா நமக்கு வந்து வி ஃபீல் பேட் அண்ட் வி ஃபீல் ஹர்ட், நம்ம ரொம்ப மன வருத்தத்துக்குள்ளாகிறோம். இது வந்து இந்த நம்ம உண்மையில் நம்ம மனசை தவிர, நம்மளை தவிர நம்ம வேறு யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்கவுங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது, நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்ம மனைவி உட்பட எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது, அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கண்ட்ரோல் இல்யூஷன், கண்ட்ரோல் இல்லைன்னா நான் வந்து வருத்தப்படுவேன் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு, ரிஜிட்டாக ஒரு மாடலை வச்சுக்கிட்டு இருந்தோன்னா அந்த மாதிரி எதுவும் நடக்காது. சி, டி வந்து டோன்ட் ரூமினேட், நடந்ததையே நினச்சி அதுக்கே தீனி போட்டு அது பெரிய கவலையாக வளர்க்குறது. எளிமையாக சொல்லணும்னா ரூமினேட், அந்த வார்த்தையை எளிமையாக சொல்லணும்னா மனசுக்குள்ளே இருக்க நல்ல டாக், கெட்ட டாக், எந்த நாய்க்கு நீங்கள் உணவு அதிகமாக போடுறீங்களோ அது வேகமாக வளரும். நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், கவலை தரக்கூடிய எண்ணங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப பிரம்மாண்டமாக வளர்ந்துடும். ஸோ நெகட்டிவான எண்ணங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி செக் யுவர் மைண்ட். என்ன, நம்ம ஒரு நாளைக்கு 70,000 எண்ணங்களை சிந்திக்கிறோம், அப்போது நம்ம செக் அவர் மைண்ட் அண்ட் சூஸ்
சேஞ்ச் அவர் தாட்ஸ். இது ரொம்ப முக்கியம். அப்புறம் எமோஷ்னல் ஹைஜீன், நம்ம சுற்றி அதை டெய்லி அதை க்ளீன் பண்ணிக்கணும். நம்ம வந்து மனதில் வந்து சரியான விஷயங்களை யோசிக்கிறோமா, நெகட்டிவான விஷயங்கள் டெய்லி நெகட்டிவான இதை டெய்லி இதை பண்ணணும். ருட்டீனாக எமோஷ்னல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது டெய்லியாக பண்ணோன்னா நமக்கு ஒரு அமைதியான மனநிலை வர்றதை நம்ம பார்க்கலாம்.